வணக்கம். வேர்ல்டின் செய்திகளுடன் நான் நிரோஷன். பல வெவ்வேறு ரக போர் விமானங்களை வாங்குவது தொடர்பாக பல ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருந்த அர்ஜென்டினா அதன் வயதான A4 விமானங்களை மாற்றீடு செய்வதற்காக டென்மார்க்கிலிருந்து பயன்படுத்தப்பட்டு F-16 விமானங்களை வாங்குவதற்கு முடிவு செய்துள்ளது. தற்போது வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட விமானத்தை விற்பனை செய்ய அனுமதித்த ஜோ பைடன் நிர்வாகத்துடன் விரிவான ஆலோசனையின் பின் 24 F-16 போர் விமானங்களை அர்ஜென்டினாவுக்கு விற்க டென்மார்க் பாதுகாப்பு அமைச்சு முடிவு செய்தது. டென்மார்க்கின் பாதுகாப்பு அமைச்சர் ட்ரோல்ஸ்லேண்ட் பால்சன் அர்ஜென்டினா பாதுகாப்பு அமைச்சர் லூயிஸ் அல்போன்சா பேட்ரியை சந்திக்க அர்ஜென்டினா வந்தடைந்த போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. உலகெங்கிலும் உள்ள F-16 விமானங்களை இயக்கும் நாடுகளின் குடும்பத்தில் உறுப்பினரானதில் மிகுந்த திருப்தியை வெளிப்படுத்திய எனது அர்ஜென்டினா சக அமைச்சர் நண்பருடன் நான் மிகவும் பயனுள்ள சந்திப்பை மேற்கொண்டேன். அமெரிக்காவுடன் இணைந்து இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று டென்மார்க் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு சீனா மற்றும் பாகிஸ்தானால் கூட்டாக உருவாக்கப்பட்டு JF-17 பல்செயற்பாட்டு போர் விமானத்தை வாங்குவதற்கான சாத்தியத்தை இல்லாது செய்துவிட்டது. தென் அமெரிக்க நாடான அர்ஜென்டினா JF-17 போர் விமானத்தை வாங்க ஆர்வமாக உள்ளதாக சீனாவில் உள்ள அர்ஜென்டினா தூதரகம் மார்ச் 14 அறிவித்தது. இந்தியாவின் இலகுரக தாக்குதல் விமானம் தேஜஸும் போட்டியில் இருந்தது. ஆனால் அர்ஜென்டினாவின் சீன பாகிஸ்தான் தயாரிப்பு JF-17 விமானத்தை வாங்குவதில் தெளிவான ஆர்வத்தை காட்டியது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டிருந்தது. ஆனால் இப்போது அமெரிக்க தயாரிப்பு F-16 வாங்குவது என்ற இறுதி முடிவு எடுக்கப்பட்டுவிட்டது. சில ஆய்வாளர்கள் F-16 விமானத்தை வாங்குவதற்கு ஆதரவான முடிவு எடுக்க காரணம் தென் அமெரிக்காவில் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான தீவிரமான பெரும் சக்தி போட்டியின் தாக்கத்தை குறிக்கிறது என்று நம்புகின்றனர். வாஷிங்டன் பெய்ஜிங்கின் ராணுவ உபகரணங்களை அதன் கொல்லைப்புறத்தில் வைத்திருக்க விரும்புவதில்லை. அதனால் தென் அமெரிக்க நாட்டுக்கு அமெரிக்கா கொடுத்த அழுத்தம் அமெரிக்க தயாரிப்பு F-16 வாங்குவது என்ற இறுதி முடிவு எடுக்க காரணம் என்று கூறப்படுகிறது. டென்மார்க்கின் பாதுகாப்பு அமைச்சு ஒரு தலைமுறை மாற்றத்தின் தீவிர செயல்பாட்டில் உள்ளது. அங்கு எமது F-16 விமானங்கள் படிப்படியாக அடுத்த தலைமுறை புதிய F-35 போர் விமானங்களால் மாற்றீடு செய்யப்படுகின்றன என்று பால்சன் மேலும் கூறினார். தமிழமுள்ள F-16 விமானங்களில் 19 ஜெட் விமானங்கள் ஏற்கனவே உக்ரைனுக்கு ஒதுக்கப்பட்டதாகவும் மீதமுள்ள 24 அர்ஜென்டினாவுக்கு விற்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எனினும் முறையான ஒப்பந்தம் இன்னமும் கையெழுத்திடப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். இங்கு குறிப்பிடப்படும் விமானங்கள் முதலில் F-16A, B Block 10 மற்றும் Block 15 விமானங்களாக தயாரிக்கப்பட்டன. பின்னர் அந்த விமானங்கள் MLU எனப்படும் நடு ஆயுட்கால மேம்படுத்தல் மற்றும் புதுப்பிப்புக்கு உட்படுத்தப்பட்டன. இது பின்னர் தயாரிக்கப்பட்ட F-16C, D Block 50, 52 போன்ற மேம்படுத்தல்களுடன் ஆனால் ஒரு வேறுபாடாக அதிநவீன ரேடார் இல்லாமல் இருந்தது. அர்ஜென்டினா நீண்ட நாட்களாக போர் விமானத்தை தேடி வருகிறது. 2021 ஆண்டின் பிற்பகுதியில் அர்ஜென்டினா அரசு புதிய பல்செயற்பாட்டு போர் விமானங்களை வாங்குவதற்கு $664 மில்லியன் ஒதுக்கியுள்ளதாகவும் ஓடுபாதை புதுப்பித்தல் போன்ற ஆதரவு உள்கட்டமைப்புக்காக $20 மில்லியன் செலவழித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. பல ஆண்டுகளாக பல தேர்வு விமானங்கள் மதிப்பிடப்பட்டாலும் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதில் சீன தயாரிப்பு J-10, Mirage F-1 மற்றும் Mirage 2000, IAI Kfir, கொரிய ஏரோபஸ் இண்டஸ்ட்ரீஸ் தயாரிப்பு FA-50 ஆகியவை அடங்கும். பல விமான தேர்வுகள் முன்மொழியப்பட்டன, பின்னர் நிராகரிக்கப்பட்டன அல்லது தடுக்கப்பட்டன. SU-24 விமானங்களை ரஷ்யா வழங்குவதாகவும் செய்திகள் வந்தன. அர்ஜென்டினாவின் விமானப்படை பல தசாப்தங்களாக புதிய போர் விமானத்தை வாங்குவதற்கான விருப்பங்களை ஆராய்ந்து வருகிறது. இருப்பினும் நாட்டின் ஆபத்தான நிதி நிலைமை மற்றும் பிரிட்டிஷ் தடைகள் ஆகியவை இந்த முயற்சிகளை தடுக்கின்றன. 1982 ஆம் ஆண்டு பால்கலாந்து தீவுகள் போருக்கு பின்னர் அர்ஜென்டினா ராணுவத்தை நவீனமயமாக்குவதை தடுக்க அர்ஜென்டினா மீது பிரிட்டன் ஏற்றுமதி தடையை விதித்தது. 2020 ஆம் ஆண்டு அர்ஜென்டினா தென்கொரிய தயாரிப்பு FA-50 விமானங்களை வாங்குவதை கருத்தில் கொண்டது. ஆனால் அது நடக்காமல் தடுக்க பிரிட்டன் தலையிட்டது. அடுத்த ஆண்டு அக்டோபரில் தென்கொரியாவில் உள்ள அர்ஜென்டினாவின் தூதரகத்திற்கு KAI எழுதிய ஒரு கடிதத்தின்படி விமானிகளுக்கான பிரிட்டிஷ் ஆசனங்கள் மற்றும் 5 பிரிட்டிஷ் தயாரிப்பு பாகங்கள் விமானத்தில் இருப்பது காரணமாக உத்தேசிக்கப்பட்ட விற்பனையை செய்ய முடியாது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஒப்பந்தத்தை நிறைவேற்ற அமெரிக்கா பிரிட்டனுடனோடு அதன் செல்வாக்கை பயன்படுத்தி இருக்கலாம், ஆனால் அப்படி செய்யவில்லை. இப்போது அர்ஜென்டினா வாங்க போகும் F-16 விமானத்தில் அதே பிரிட்டிஷ் தயாரிப்பு விமானிகள் ஆசனம் உள்ளது.